ரொம்பவே கியூட்டா இருக்க பாண்டா கரடி உயிர் வாழவே தகுதி இல்லாதது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு காலத்துல மத்த கரடிகளை போல பாண்டா கரடியும் மாமிசத்தை தான் சாப்பிட்டது. ஆனா 4.2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஏற்பட்ட ஜீன் மாற்றத்தால பாண்டா கரடி கரிய டேஸ்ட் பண்றதுக்கான எபிலிட்டியை இழந்து மூங்கில்களை அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சது. உணவுக்காக மூங்கில சாப்பிட்டாலும் பாண்டாவோட மெட்டபாலிசம் மாறாததால எவ்வளவு மூங்கில சாப்பிட்டாலும் பாண்டாவுக்கு தேவையான ஃபுல் நியூட்ரிஷனும் எப்பவுமே கிடைக்காது. ஒரு ஃபீமேல் பாண்டாவால வருஷத்துல வெறும் 3 நாள் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும். அப்படியே கன்சீவ் ஆனாலும் டயட் குறைபாட்டால பிறக்கின்ற பாண்டா குட்டி ரொம்பவே சின்னதாகவும் சத்து இல்லாமலும் தான் இருக்கும். இப்படி எந்த ஒரு எவல்யூஷனும் யூஸும் இல்லாததால தான் பாண்டா கரடிகள் ரொம்பவே ஃபாஸ்டா அழிஞ்சிட்டு வருது. பாண்டாவை போலவே சோம்பேறியா இருக்க உங்க ஃப்ரெண்ட் நேம கமெண்ட் பண்ணுங்க.